வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் எல்லாருமே குறிப்பாக டிசி ஃபேன்ஸ் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்னைடர் கட் ஜாக் ஸ்னைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய புது சேனல் டிலை தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டிலை தமிழ் சேனல்ல நம்ம ஜென்ரலா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸ் எடுத்து பேச போறோம் டிலை தமிழ் சேனலோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிலை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலை சினிமா சேனலுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களோ அதே அளவுக்கு சப்போர்ட் டிலை தமிழ் சேனலுக்குமே தேவை ஸோ மறக்காம டிலை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஜாக்ஸ் நைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் படம் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பையும் சாட்டிஸ்பை பண்ணிருக்கு இந்த ஸ்னைடர் கட்டோடைய பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ப்ராப்பரான பேக் ஸ்டோரி கொடுத்து எல்லாத்தையும் நீட்டாக ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆன ஜஸ்டிஸ் லீக் படத்தில் இருக்காது வில்லன் கேரக்டரான ஸ்டெஃபன் உல்ஃப் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்த ஜஸ்டிஸ் லீக் படத்தில் ஸ்டெஃபன் உல்ஃப் கேரக்டர் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக காமிச்சிருக்க மாட்டாங்க அண்ட் அவருடைய அப்பியரன்ஸுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் இந்த ஸ்னைடர் கட் படத்தில் ஸ்டெஃபன் உல்ஃபோடைய அப்பியரன்ஸ்லேருந்து அவருடைய கேரக்ட்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க இந்த ஸ்னைடர் கட்டோடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்டீன் ஜஸ்டிஸ் லீக் படத்தில் பார்த்த சீன்ஸாகவே இருந்தாலும் அதே சீன்ஸ் இந்த படத்தில் பார்க்கும்போது புதுசாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நிறைய இம்ப்ரொவைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சூப்பர்மேன் திரும்பி வர சீன் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய சீன் இம்ப்ரொவைசேஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது டூ தௌசண்ட் செவன்டீன் ஜஸ்டிஸ் லீக் படத்துல பாத்தீங்கன்னா பிளாஷ் வந்து சூப்பர்மேனை கொண்டு வர அந்த சீன்ல தான் ஃபிளாஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பட் இந்த ஸ்னடர் கட் படத்துல அந்த சீனை தாண்டி இன்னொரு ஒரு சீன் இம்பார்ட்டன்ஸுமே ஃபிளாஷ்க்கு கொடுத்திருக்காங்க படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது சொல்ல போனா ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தது ஸோ ஏற்கனவே பார்த்த கிளைமேக்ஸாவே இருந்தாலும் இந்த படத்துல பார்க்கும் போது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது ஃபோர் ஹவர்ஸ் ஓடுற இந்த ஸ்னைடர் கட் படத்தை ஆறு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க இந்த படம் பார்க்கும் போது சில பேருக்கு ஒரு டிசப்பாயின் இருக்கலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட யா அஸ்பெக்ட் ரேஷியோ சோ 1.33:1 ரேஷியோல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் அதவும் நீங்க படத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படினா கண்டிப்பா இந்த அஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு பெரிய டிசாப்போயன்ட்mentா உங்களுக்கு தெரியாது சோ ஓவர்ஆலா சொல்லணும் அப்படினா 2017 ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்னைடர் கட் படத்துக்காக வெயிட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தான படம் அப்படினு சொல்லலாம் சோ இன்னும் படம் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம போய் படத்தை பாருங்க படம் பார்த்தவங்க இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒபினியன் என்னங்கறத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய புது சேனலான டிலை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க